வணக்கம் வெல்கம் டு குமரி மீனவன் இன்னைக்கு நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழ மீனவர்களோட தொண்ணூற்றி நாலு விசைப்படகுங்களை வந்து அழிக்கிறதுக்கு அந்த நாட்டோட நீதிமன்றம் வந்து உத்தரவுபட்டிருக்கு அது எதுனாலனா அந்த சிறைபிடிக்கப்பட்ட படகுலாம் ஒரே இடத்துல இருக்கனால அங்கே உள்ள கடல் வந்து மாசுபடுறதுனாலையும் அங்கே உள்ள மீனவர்களுக்கு வந்து தொழில் பார்க்குறதுக்கு நல்ல சிரமமாக இருக்குது இருக்குன்னு சொல்லி அங்கே உள்ள மீனவர்கள் புகார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காரணத்தினாலே அந்த படகுகள் எல்லாம் அழிக்கிறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க ஸோ அந்த படகு எல்லாம் வந்து ஒரு படகு வந்து ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் இருக்கும் ஒரு படகை வந்து ஒரு பத்து மீனவர்கள் அஞ்சு மீனவர்கள் சேர்ந்து ஒரு படகு எடுத்திருப்பாங்க ஸோ எப்படி கணக்கு பார்த்தாலும் ஒரு ஆயிரம் குடும்பங்கள் அதாவது ஒரு ஆயிரம் மீனவர்களாவது இதனால் பாதிக்கப்படுறாங்க ஸோ தேவையில்லாமல் அந்த படங்களை வந்து அங்கே அழிக்கிறது பதிலாக அந்த படகுங்களை அந்த தமிழக மீனவர்களிடமே திரும்ப கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா தமிழக மாதிரி அந்த படகுங்களை வந்து ஒப்படைச்சிருக்கலாம் ஆனால் அப்படி அவங்க பண்ணாமல் அந்த படகெல்லாம் அழிக்கிறாங்க இந்த நியூஸை பற்றி இதுவரைக்கும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரும் ஒரு அறிக்கை கூட விடலை இந்த தொண்ணூற்றி நாலு படகுகள்னால ஒரு ஆயிரம் மீனவ குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுது அந்த ஆயிரம் மீனவ குடும்பங்களுக்கும் தமிழக அரசு வந்து எதாவது நிவாரண உதவி வழங்குமா தான் இப்போ எங்களோட கோரிக்கையாகவே இருக்குது அந்த படகுகளில் தான் விசைப்படகு இங்கே திரும்ப வந்து தமிழக மீனவர்கிட்ட ஒப்படைக்க முடியல ஸோ அதுக்கு பதிலாக தமிழக மீனவர்களுக்கு ஏதாவது நிவாரணத் தொகையாவது தமிழக கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மீனவர் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லாமல் இருக்குது அதுக்கு என்ன பண்ணால் முடிவு வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமனில் தெரிவிங்க நாங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குமரி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா அனைவருக்கும் நன்றி வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குமரி மீனவன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்